ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சிம்பிளாக மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கலாம் இருக்கேன். அதுக்கு எலுமிச்சம்பழம் அளவுக்கு சின்ன உருண்டை புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கணும். ஓகே, நாலு காஞ்ச மிளகாய் முழுசு முழுசாக வச்சுக்கணும். கருவேப்பில ஒரு ஆர்க், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன பூண்டு, அதை வந்து மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுக்கணும். பூண்டை தோலோடு போட்டு பொடிச்சு வச்சுக்கணும். கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி. ஓகே, அதுக்கப்புறம் அந்த பொடிச்சிட்டு எடுத்துடுறோம் இல்லையா, அதுக்கப்புறம் அதே மிக்சரில் ஒரு பெரிய தக்காளியை பீஸ் பீஸ் ஆக்கி போட்டு அதையும் அரைச்சி வச்சுக்கணும். சட்டி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதிக எண்ணெய் அவசியப்படாது, அதனால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சு ஊற்றிருக்கோம். ஓகே, அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, அது நல்லா பொரியணும். ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு பொரியிற நேரத்தில் கொஞ்சம் பெருங்காயம் பொடி, பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு பாருங்கள், இப்போ இதை போட்டுட்டு இது பொரியும் போது கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் செவக்கணும். செவந்ததுக்கப்புறம் இந்த பொடிச்சு வச்சுருக்க இந்த பொடியை இதில் போட்டுடணும். போட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் இது செவக்கிற வரைக்கும் நல்ல வாசனை வரும் அது வரைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அது வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் என்ன செய்யணும், நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட், டொமேட்டோ பேஸ்ட் போட்டு அதை கலக்கி விட்டு அப்புறம் இந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த புளியை அதில் சேர்த்து, புளியை சேர்த்து புளியை ரெண்டு தடவை கரைச்சி அதை வடிகட்டி வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான தண்ணியை வச்சுக்கணும், அதில் மஞ்சள் தூள், நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அது 5 நிமிஷம் அதை விடணும் அடுப்பில். அது ஒரு கொதி வர்ற மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விடவே கூடாது ரசத்தை எப்பையும். அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லியை மேலோட தூவி கார்னிஷ் பண்ணி இறக்கிடணும், அவ்வளோதான். ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. ஓகேவா, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நுரைச்சி வரும். நுரைச்சி வர நேரத்தில் கொதிக்க விடக்கூடாது, கொத்தமல்லியை மேலோட தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும், அவ்வளோதான். ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. ஓகே, இப்படி நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணணும். என்ஜாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.